ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டார் பிரதர்ஸ் போல்ட்ரி ஃபார்ம். போல்ட்ரி ஃபார்மில் இன்றைக்கி டே ஓல்டு சிக்ஸ் பராமரிப்பு எப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இந்த டே ஓல்டு சிக்ஸ் பராமரிப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ப்ரூடிங். அந்த ப்ரூடிங் அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு அடைஞ்ச ரூமுக்குள்ளே நம்ம டெம்பரேச்சர், அந்த குஞ்சுகளுக்கு தாய் கொடுக்குற சூடை நம்ம டெம்பரேச்சர் மூலமாக டெம்பரேச்சர் ஏற்றி அந்த கோழி குஞ்சுக்கு தேவையான சூடை நம்ம கொடுக்குறது தான் ப்ரூடிங். அந்த ப்ரூடிங் எப்படி பண்ண போகிறாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் இதுதான் ப்ரூடிங் பாக்ஸ். இது வந்து 390 சிக்ஸுக்கு போடுறதுக்குள்ளே ப்ரூடிங் பாக்ஸு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, சுற்றி அந்த ப்ரூடிங் அட்டைன்னு சொல்லிட்டு கடையில் இருக்குது. இந்த அட்டையை எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த அட்டையை வச்சுருக்குறோம். இந்த அட்டைக்கு உள்ளாடி கீழே தரையில் பேப்பர் விரிச்சிருக்கிறோம். பேப்பர் விரித்து அதுக்கு மேலே தண்ணி பாட்டில் கமத்தி வச்சுருக்குறோம். தண்ணி பாட்டில் இருக்குது, சிக் ட்ரிங்கர். அது பக்கத்தில் ரெண்டு பானை வச்சு இந்த பானைக்குள்ளே நெருப்பு, அதாவது தீ கங்கு அனல் உள்ளே வச்சுருக்குறோம். பார்த்துடுங்க, நெருப்பு ஊட்டி வச்சுருக்குறோம். இது மூலமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். கோழி குஞ்சு அதுக்கு தேவையான ரூம் டெம்பரேச்சரை நம்ம இதில் மெயின்டைன் பண்ண முடியும். இது எப்படிங்கிறத பாருங்கள். இது பெரிய லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். இங்கே வந்து 5000 கோழி குஞ்சு போடுற பெரிய ஷெட்டு. இங்கே வந்து எப்படி வச்சுருக்கு பாருங்கள், பெரிய ரூம் இது. இங்கே இந்த மாதிரி நிறைய ப்ரூடிங் பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரூடிங் பாக்ஸ் செட் பண்ணிவிட்டு இந்த பேப்பருக்கு மேலே ஃபஸ்ட்டு தீவனத்தை நம்ம தூவி பரத்தி விட்டுட்டால போதும், கோழி குஞ்சு எடுத்து சாப்பிட்டுடும். தண்ணி பக்கத்தில் இருக்குது. தண்ணிக்கு வச்சுக்கிற சிக் ட்ரிங்கரை வந்து அளவு பார்த்துடுங்க, எப்படி வச்சுருக்குன்னு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. குஞ்சு இறக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிட்டு. இந்த மாதிரி கோழி குஞ்சு தனித்தனியாக, அதாவது ஒருக்கு மேலே ஒன்று சேர்ந்து அடையாமல் தனித்தனியாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம். பார்த்துடுங்க, கோழி குஞ்சு எல்லாமே சேர்ந்து நெருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்திருந்தது அப்படின்னா அதுக்கு டெம்பரேச்சர் காணாதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை கவனிச்சுக்கிடணும். அதே போல் பானையை சுற்றி கோழி குஞ்சு படுக்காமல் பானை விட்டு விலகி போச்சுது அப்படின்னா டெம்பரேச்சர் பானையை சுற்றி ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் கோழி குஞ்சுக்கு டெம்பரேச்சர் போதுமா இல்லை இன்னும் வேணுமா இல்லை அதிகமாக இருக்குதாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்துருங்க, பண்ணையில் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணையில் வெளிப்புறத்தில் டார்ப்பாக போடுற மாதிரி உள்புறத்துலேயும் இந்த மாதிரி டார்ப்பாக தொங்க விடணும். பார்த்துடுங்க, இந்த
மாதிரி உள்ளாடியும் டார்ப்பாக சைடில் தொங்க விட்டீங்க அப்படின்னா வெளியே இருந்து எந்த ஏர் சர்க்குலேஷனும் உள்ளே வராது, உள்ளே இருந்து காற்று வெளியே போகாது, உள்ளே நம்மளுக்கு கரெக்டான ரூம் டெம்பரேச்சர் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எல்லா இதுலேயுமே குஞ்சு ஒவ்வொன்றா தனித்தனியாக நிற்கிறது. அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குங்கிறது இது ஒரு முன்னுதாரணம். நம்ம சைடில் தகரம் வச்சு இந்த பானைக்கு இதெல்லாம் இந்த மாதிரி லைட் செட் பண்ணி நம்ம குஞ்சுக்கு ப்ரூட்டிங் கொடுக்கலாம். இது கொஞ்சம் கோழி இருக்க மாதிரி தான் ப்ரூட்டிங் கொடுக்கலாம். இதில் ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ்ங்கிற மாதிரி நம்ம லைட் செட் பண்ணோம். செக்ஷனில் வந்து நம்ம ப்ரூட்டிங் கொடுக்கும்போது ப்ராய்லர் சிக்ஸாக இருந்தது அப்படின்னா பொதுவாக ஒரு நாள்லேருந்து ஏழு நாள் வர, அது நார்மலாக என்ன அப்படின்னா மினிமம் ஒரு மூணு நாள் செக்ஸுக்கு ப்ரூடிங் கொடுக்க மாதிரி இருக்கும். மூணு நாள்லேருந்து ஏழு நாள் வர ப்ரூடிங் கொடுத்தாலே போதும் ப்ராய்லர் செக்ஸாக இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரூடிங் கொடுக்க தேவை இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளைக்கு ரொம்ப ஓவராக குளிர் காற்று அடிக்காத அளவுக்கு சைடில் பரதா மட்டும் எடுத்து கெட்டினா போதும், குளிர் காற்று மட்டும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். ப்ரூடிங்கை பொறுத்தவரை ஏழு நாளைக்கு அப்புறம் ப்ரூடிங் கொடுக்கணும் தேவையில்லை. ப்ராய்லர் செக்ஸுக்கு நாலு நாளே போதுமானது. இருந்தாலும் அந்த சீசனை பொறுத்து ஒரு நாலு நாள்லேருந்து ஏழு நாள் வர ப்ரூடிங் வந்து கொடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர்லேயே ப்ராய்லர் கோழி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராய்லர் கோழிக்கு வளர்ச்சி வந்து என்ன எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தத்தில் 35 நாள் ஆனாலே போதும் கோழி 2 கிலோ சைஸ் வந்துடும், கோழி சேல்ஸு வந்துடும். இதுக்கு க்ரோத் வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ரூடிங் கொடுக்கணும்னு தேவை இருக்காது. ஆனால் இது நாட்டுக்கோழியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து ப்ரூடிங் வந்து 15 நாள்லேருந்து 30 நாள் வரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சாதாரணமாக ஒரு மினிமம் 15 நாள் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். இந்த நாட்டுக்கோழிக்கு ப்ரூடிங் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன அப்படின்னா முதல் நாள் அதாவது ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸ் வரை நம்ம ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 85-90% ஃபஸ்ட்டு ஏழு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரூடிங்கை கொடுத்தா தான் இந்த நாட்டுக்கோழியை நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த 7வது நாள்லேருந்து 14வது நாள் வரை நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அதாவது நம்ம நார்மலாக 30-32 அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2% கம்மி பண்ணி ஒரு 28-30 வரை அந்த மாதிரி நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதுமாதிரி ஃபாரன்ஹீட் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 90% வேண்டாம், ஒரு 85% ஃபாரன்ஹீட் நம்ம கொடுத்தாலே போதும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏழு நாளைக்கு ஹியூமிடிட்டி வந்து 40%-60% வரை அந்த ரூம் ஹியூமிடிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஏழு நாளைக்கு போக போக நம்ம வந்து அந்த ரூம் டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது 32 அதுக்கப்புறம் 32 அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அந்த ஒரு மாதம் முடிய வரும்போது நார்மல் டெம்பரேச்சர் நார்மலாக இயற்கையாக என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர்லேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா குளிர் காற்று மட்டும் ரொம்ப காற்று மோதாத அளவுக்கு ஒரு பரதா மட்டும் சைடில் கெட்டியிருந்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழிக்கு ப்ரூடிங் வந்து போதுமானது. இந்த ப்ரூடிங் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் கோழி குஞ்சுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது என்ன காரணம் கொண்டு தட்டில் சாப்பாடு வைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா அதுக்கு சாப்பாடு எங்கே இருக்குது என்னங்கிறது கரெக்டாக தெரியாத ஒரு பட்சத்தில் நீங்கள் தட்டில் சாப்பாடு வச்சிங்கன்னா நிறைய செக்ஸ் வந்து ஃபீடு எடுக்காது. அந்தமாரி ஃபீடு இன்டேக் இல்லை அப்படின்னாலே கோழி குஞ்சுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இது ஆரம்பத்தில் நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு நாள் ஆகினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னு ஒவ்வொன்றும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன காரணம் கொண்டும் ஃபீடை தட்டில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு, அதாவது ப்ராய்லர் கோழி குஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாள் போதும், மற்றபடி நாட்டுக்கோழி குஞ்சாக 2-3 நாளைக்கு நீங்கள் ஃபீடை வந்து பேப்பரில் பரத்தி தான் விடணும். இந்த மாதிரி நீங்கள் விரிச்சிருக்க பேப்பர் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபீடை பரத்தி விடணும். தண்ணி மட்டும் நீங்கள் கப்பில் கமத்தி வச்சா போதும். ஃபீடை இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் பரத்தி விட்டுறணும். தேவைக்கு ஏற்றவர் அளவுக்கு அதிகமாக வேணாம், தேவைக்கு ஏற்றவர் நீங்கள் ஃபீடை பரத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா செக்ஸும் எல்லா இடமும் ஃபீடு இருக்கிறதுனால நல்லபடியாக ஃபீடு எடுத்துவிடும்.
செக்ஸு சின்னதெல்லாம் இருக்குது. அதாவது 0 to 7 நாளைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபீடு எடுத்ததுனாலே அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் உடம்புல அதிகமாகவே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துன்னா நோய் எதுவுமே வராது. இதை ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய திங் அப்படின்னா, நீங்கள் பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கோழி குஞ்ச தரையில் தும்புலே விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீடர் வைக்கணும். சிக் ஃபீடர், அதாவது என்ன அப்படின்னா, சிக் ஃபீடில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மஞ்சள் தட்டு, இதை மாதிரி சின்னதாக மஞ்சள் தட்டு போட்டு அந்த தட்டில் ஃபீட் வைக்கணும். அடுத்தது என்னென்னா சிக் ஃபீடர், இந்த மாதிரி சின்ன குஞ்சுகளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஃபீட் வைக்கணும். இந்த மாதிரி தேவைக்கு தவிர தண்ணீடப்பா தீவண்டப்பா தண்ணீண்டப்பா தீவண்டப்பா இந்த மாதிரி நெருங்க இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணணும். முதல் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருந்த அந்த ஆட்டைப்பட்டி எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக குஞ்சுக்கு இருக்கிறதுக்கு தகுந்தவாறு 3 பார்ட்டிஷன் 4 பார்ட்டிஷன் அந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து விடணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் தண்ணீடப்பாக்க அளவை கூட்டணும். அந்த மாதிரி நெருப்பு போடுற அந்த பானை இருக்க அளவை கொஞ்சம் குறைச்சிட்டா போதும். ஏன்னா இப்போ வந்து ஹீட்டு வந்து உள்ளே ஆல்ரெடி இருக்கும், குஞ்சில் பெருசாகிறதுனால ஹீட்டு உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஹீட்டை வந்து நீங்கள் கொடுக்குற ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு அளவை கொஞ்சம் குறைச்சிடலாம். இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பண்ணி தண்ணீடப்பா தீவண்டப்பா இதெல்லாமே கொஞ்சம் நிறைய வைக்கணும். ஃபீடர், அதாவது தீவண்டப்பா, பெரிய தீவண்டப்பா, அந்த தீவண்டப்பாவை நம்ம உள்ளே வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இந்த தீவண்டப்பா தண்ணீடப்பா தீவண்டப்பா தண்ணீடப்பா இந்த மாதிரி நெருங்கி இருக்கணும். இப்போ தீவனம் வந்து 3 விதமாக இருக்குது. ஒன்று பெரிய ஃபீடரில் இருக்குது, தட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு சிக் ஃபீடரில் இருக்குது. இந்த மாதிரி 3 இதுலேயுமே தீவனம் வச்சுருக்குது, தண்ணி வச்சுருக்குது, நெருப்பு வச்சுருக்குது, சைடு எல்லாமே அடைச்சி வச்சுருக்குது. இதுதான் ப்ரூடிங்கில் இருக்கிற லாஸ்ட் நாள். மேலே சீலிங்கே அவுத்தாச்சு. இப்போ சைடு மட்டும்தான் அடைச்சி வச்சுருக்குது. இப்போ நார்மல் டெம்பரேச்சருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 1 நாள் போனாக்கி நார்மல் டெம்பரேச்சரில் வந்துடும். இந்த மாதிரி சைடில் இந்த டார்ப்பா எல்லாமே ஒரு அரை டார்ப்பாக கீழே இறக்கி விட்டு மேலே மட்டும் ஏர் சர்க்குலேஷன் பண்ண மாதிரியும் கீழே வந்து காற்று மோதாத அளவுக்கு, குஞ்சுக்கு மேலே மோதாத அளவுக்கு அரை பரதா இந்த மாதிரி இறக்கி கட்டி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடும் டார்ப்பை கட்டினதுக்கப்புறம் உள்ளாடி இதைமாரி பாத்திரங்கள் வந்து தண்ணி பாத்திரமோ தீவன பாத்திரமோ நெருங்க, கோழிக்கு நெருங்க ஃபுல்லாக இருக்கணும். எங்கே கோழி திரும்பினாலும் தண்ணீடப்பா தீவனப்பாங்கிற மாதிரி நிறைய இருக்கணும். இதில் வந்து புதுசாக நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிங்கரில் தீவனம் போட்டு வச்சுருக்கீங்க. இந்த கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ட்ரிங்கரில் தீவனம் போட்டு வச்சுருக்கீங்க. பக்கத்தில் சிக் ட்ரிங்கர் இருக்குது, அதுக்கப்புறம் சிக் ஃபீடர் இருக்குது, அப்புறம் ஆனரே பெரிய ஃபீடர் இருக்குது. இந்த 4 நிறந்த ஒன்று மாதிரி ஒன்று மாறி 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 வர்றது மாதிரி நீங்கள் பண்ண ஃபீல்டில் நிறுத்தி வைக்கணும். பாருங்கள், ஃபீடர் இருக்குது, சிக் ட்ரிங்கர் இருக்குது, சிக் ஃபீடர் இருக்குது, அப்புறம் ட்ரிங்கரில் ஃபீடு போட்டு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கணும். இன்றைக்கி கோழி குஞ்சு இறங்கி 6வது நாளாச்சு. 6வது நாளில் நம்ம சைடில் டார்ப்பா எல்லாமே கீழே இறக்கி விட்டுட்டோம். உள்ளே தீவண்டப்பா எல்லாமே நெருங்க வச்சுருக்குறோம். பார்த்துடுங்க, நீங்கள் ப்ரூ
ப்ரூடிங் செக்ஷன் வந்து மொத்தத்தில் மேக்ஸிமம் 7 நாள் கொடுத்தா போதும். 7 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ப்ரூடிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம அவுட்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் நம்ம ப்ரூடிங் செக்ஷனுக்குள்ள கொடுக்க போகிறோம். இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி உள்ளே இருந்து நமக்கு ப்ரூடிங்காண்டி நெருப்பு வச்சு அனல் வச்சு கொடுத்த பானை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. மொத்த பானையை நம்ம வெளியே ரிமூவ் பண்ணியாச்சு. பானையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி சைடு பரதா எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனில் விட்டாச்சு. இன்றைக்கி வெளியே உள்ள காற்று மோதாத அளவுக்கு, குஞ்சுக்கு மேலே அடர்ந்து மோதாத அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் டார்ப்பாக கிட்டி வச்சுருக்கிறோம். மற்றபடி இன்றைக்கி 7வது நாளில் நம்ம ட்ரிங்கரை இறக்கி விட்டாச்சு. அதாவது கோழிக்கு ஆட்டோ ட்ரிங்கர் இருக்குது, ஆட்டோ ட்ரிங்கர் நம்ம ஆட்டி விட்டுறது. இந்த ஆட்டோ ட்ரிங்கரை நம்ம இறக்கி விட்டாச்சு. இதில் வந்து பைப்பு வழியாக கனெக்ஷன் வந்து டேங்க்லேருந்து மொத்தமாக வருது. எல்லாத்துக்கும் கோழி குடிக்கிற அளவுக்கு தேவைக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோ ட்ரிங்கர் விட்டாச்சு. அதேமாதிரி ஃபீடர் ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்தாச்சு. உள்ள சிக்கிக்குள்ளே சிக் ஃபீடர் இருக்குது. ஆடினரை உள்ள பெரிய குழிக்குள்ளே ஃபீடர் இருக்குது. அப்புறம் சிக் ட்ரிங்கர் இருக்குது. இந்த சிக் ட்ரிங்கர் வந்து இன்னும் ஒரு நாள் 5 நாளைக்கு, அதாவது 7 to 12 நாள் வரை இந்த சிக் ட்ரிங்கர் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி சிக் ட்ரிங்கரை உள்ளே வச்சிடலாம். ஆட்டோ ட்ரிங்கர்லேயும் தண்ணி வந்துட்டுருக்கோம். மற்றபடி சிக் ட்ரிங்கர் கொஞ்சம் வச்சிடலாம். 12வது நாள் அந்த சிக் ட்ரிங்கரில் இருந்து அந்த பெரிய ட்ரிங்கரில் தண்ணியாக கோழி குஞ்சு குடிக்கிறதுக்கு பழகினதுக்கப்புறம் சிக் ட்ரிங்கரை மொத்தமாக 12வது நாள் ரிமூவ் பண்ணிடலாம். 12வது நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மொத்தத்தில் ஃபீடரு பெரிய ஃபீடரும் பெரிய ஆட்டோ ட்ரிங்கரில் மட்டும்தான் கோழி இருக்கும். இந்த 7 நாளுக்கு தான் மொத்தத்தில் பிராய்லர் கோழிக்கு தேவையான ப்ரூடிங். அதோட பிராய்லர் கோழிக்குள்ளே ப்ரூடிங் செக்ஷன் முடிஞ்சுது. இதே இது நாட்டுக்கோழியாக இருந்தது அப்படின்னா 15 நாள் வரை இதே ப்ராசஸ்ஸு. பிராய்லர் கோழிக்கு எப்படி நடந்ததோ இதே மாதிரி 15 நாள் வரை கண்டினியூவாக நம்ம நாட்டுக்கோழிக்கு நடக்கும். இதோட ப்ரூடிங் செக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை கோழியை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இது சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது தேவைனாலும் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி உங்களுக்கு உடனே கொடுக்கலாம்.